கேது திசை கேது புத்திக்கு ஒரு நல்ல விரிவு. கேதுனாலே ஞானக்காரன், கேது அப்படின்னாலே சுருங்கியன்னு அர்த்தங்க. அப்ப சுருங்கிய என்னன்னா வாழ்வியல சுருக்குமா? ஆமா. எப்படி சுருக்கும்? கேது திசை வரும்போது நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய ஆசாபாசங்கள் துண்டிக்கப்படும். அப்போ துண்டித்தல்னா உறவுகளை துண்டிக்கும், லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த காதலை துண்டிக்கும், கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவி உறவை துண்டிக்கும். கேது நல்லா இருக்கணும் ஐயா, கேதுவை கண்டு பயப்பட வேண்டாம். கர்ம ஜோதிட வகுப்புலேயே உங்களுக்கு பரிகாரமாக கடைசியாக வர்றது கேது தான் சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் கேதுகிட்ட தான் கிடைக்கும், கேதுகிட்ட தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படி கிடைக்கும்? கேது திசை நடக்கும்போது முதல்ல என்ன ஆகும்? விரக்தி ஆகும், மன அமைதி கெடும். அப்போ அந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அதே கேது ரெண்டாம் இடம், ஏழாம் இடம், பதினோராம் இடம், 2, 7, 11 அதிபதிகளுடன் சேர்ந்தாலும் திருமணத்துக்கு 10 பொருத்தத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேலை செய்யாது. ஒரு 5 இல்லை 10% எடுத்துக்கலாம். இதை தாண்டி லைஃப் லாங்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அப்போ கேது திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும்போது கண்டிப்பாக 95% ஜாக்கிரதையாக தான். இப்போ வீட்டில் ஒருத்தர் கேது வந்தாலுமே மருத்துவ செலவு, மனநிலையில் தொந்தரவு, வீண் செலவு, அலைச்சல் இதெல்லாம். அப்போ இதுக்கு என்னையா உபாயம்? கேதுவில் என்னதான் நல்லதுன்னு எங்கையெல்லாம் மனித முகமில்லாத தெய்வங்கள், பிரம்மச்சரிய தெய்வங்கள் இருக்கோ அதெல்லாம் கேதுவோட ஆதிக்கும். இப்போ ஆண் கிரகங்களோட கேது சேர்ந்திருந்தா, பெண் கிரகங்களோட கேது சந்திரன் சுக்கரனோட கேது சேர்ந்திருந்தா பிரித்யங்கிற அந்த கிரகத்தினுடைய தன்மை அறிந்து வழிபடுபவருக்கு உடனுக்குடன் சுகமே சொல்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, சனி திசை சனி புத்தியை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப பயப்படுறது இந்த கேது திசை கேது புத்தி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2520 நாளுங்க ஐயா இந்த கேது திசை 7 வருஷம் நடக்கணுக்குள்ள கொடுக்குற மாதிரியும் கொடுக்குது, அட்டிக்கிற மாதிரியே அட்டிக்குது, கோயில் குளம்னு சுத்தப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கேது திசை கேது புத்தி நடக்குது. ஏன் குறிப்பாக அந்த கேது புத்தி வந்தாலே ஆட்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. ஸோ அந்த கேது திசை கேது புத்திக்கு ஒரு நல்ல விரிவு. கண்டிப்பாங்க ஐயா. பக்தி இன்ஃபினிட்டி அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தசா புத்திகளை வந்து இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கேங்க. எப்படி இருக்கும் புத்திகளுங்கிறத விட ஒரு தசை நடந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். சனி திசையை பற்றி பேசியிருக்கேங்க ஐயா. இப்போ கேதுவை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் கேது திசை அப்படின்னாலே ஒரு பயம், ஒரு மன அழுத்தம். சார், கேது புத்தி நடக்குது, இப்போ எதுவும் திருமணம் பார்க்கக்கூடாதோ, ஆமாம், இப்போ ஒரு வீடு வாங்கக்கூடாதோ, கார் வாங்கினா இப்போ ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, எங்கள் ஜோசியர் கேது நடக்குதுன்ட்டாரு, அதான் நான் உங்களை கேட்கலான்ட்டு வந்தேன், என்னங்கயா பண்ணலாம்? நான் என்ன சொல்கிறேன்னா, விம்சோத்ரி தசா 120 வருடம், அதில் முதல் திசை கேது 7 வருஷம்னு போட்டிருக்கும். கேது 7 வருஷம். கேதுனாலே ஞானக்காரகம். முதல் நட்சத்திரமே கேது தானே கொடுத்துருக்காங்க. அஸ்வின் நட்சத்திரமே கேது தான் கொடுத்துருக்காங்க. முதல் நட்சத்திரமே கேது, ஞானக்காரகம். எப்படி பாருங்க, அதாவது செவ்வாயினா சகோதர காரகன், குருனா புத்திர காரகன், சனினா தொழில் காரகன், இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஞானம் இருந்தால் தானே எல்லாத்தையும் சாதிப்ப அப்படின்னு கேதுவுக்கு ஞானக்காரகன்னு வச்சுருக்காங்க. கேது அப்படின்னாலே சுருங்கியன்னு அர்த்தங்க ஐயா. அப்போ சுருங்கிய என்னென்னா என்ன? வாழ்வியலை சுருக்குமா? ஆமாம். எப்படி சுருக்கும்? அவன் ஞானத்தை கொடுக்குறதுக்கு தயாராகிட்டான். நீங்கள் பிராண்டடாக யூனிக்காக ஃபெமிலியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்காது. யாரெல்லாம் உங்களை மைண்டுக்குள்ள ஒரு சன்னியாசி மாதிரி இமேஜின் பண்ணி பற்றற்று இருக்கிறது ஓகே, இறையருளால் ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஆளுகளை கேது விட்டுரும், டச் பண்ணாது. கேதுனாலே அப்படி தான். ராகுனாலே பிராண்டடு, பிரம்மாண்டம், நான் இப்படித்தான், ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பை எதிர்பார்க்கும் ராகு. கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு காவி துண்டு இருந்தால் மரத்துக்கடியில் விரித்து படுத்துக்கும். கேதுவோட குணம் அதுதான். அப்படி கேது திசை வரும்போது நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய ஆசாபாசங்கள் துண்டிக்கப்படும். கேதுனாலே துண்டித்தல்னு வச்சுக்கோங்க மைண்டில். அப்போ துண்டித்தல்னா உறவுகளை துண்டிக்கும், லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த காதலை துண்டிக்கும், நல்ல நட்போடு இருந்தாங்கன்னா நட்பை துண்டிக்கும்,
கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவி உறவை துண்டிக்கும். இப்படி எல்லாம் அந்த கேதுவோட வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இவங்களுக்கு ஒவ்வொன்றா நம்மளை விட்டு வெளியேறும்போது மனசு சந்தோஷமாக இருக்குமா சோகமாக இருக்குமா? சோகமாக தான் இருக்கும், சோகத்துக்கு போயிடுவாங்க. அதனால தான் கேது வந்தாலே விரக்தி, மன நிம்மதியின்மை. அஸ்வினி மகம் மூலம் மூலம் எல்லாமே 1, 5, 9 கேது நட்சத்திரங்கள் உட்கார்ந்துருக்கும். செவ்வாயோட வீடு, சூரியனோட வீடு, குருவோட வீடு, இங்கே தான் கேது நட்சத்திரமே இருக்கும். இதில் பாருங்கய்யா, அரசியலில் ஜொலிக்கணும்னாலும் கேது சப்போர்ட் வேணும். அறிவு ஞானத்தோடு இந்த புவியில் வாழணும்னாலும் கேது சப்போர்ட் வேணும். சித்தர்களோட ஆசீர்வாதம், ஞானிகளோட ஆசீர்வாதம் இது வேணும்னாலும் கேதுவோட ஆற்றல் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். சில பேர்லாம் கேதுக்கு மட்டும் போய் அர்ச்சனை பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். கேதுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, பண்ணு போயிட்டே இருப்பேன். நான் ஆச்சரியப்படுவேன், என்ன சனிக்கு கூட சொல்கிறது ஓகே, கேதுக்கு பண்ணிட்டு போகிறாங்களேன்னு பாருங்கள். கேதுவோட அதிதேவதையை யாரை வச்சுருக்காங்கன்னா விநாயகப் பெருமான். எங்கையெல்லாம் மனித முகமில்லாத தெய்வங்கள், பிரம்மச்சரிய தெய்வங்கள் இருக்கோ அதெல்லாம் கேதுவோட ஆதிக்கும். இப்போ ஆண் கிரகங்களோட கேது சேர்ந்திருந்தால் விநாயகர், ஆஞ்சநேயர். அருமை, அருமைங்க, அருமை. எல்லாம் பொதுப்படியாக விநாயகர்ன்றவாங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஆண் கிரகங்களோட சேர்ந்திருந்தால் ஆஞ்சநேயர், விநாயகர். பெண் கிரகங்களோட கேது, சந்திரன் சுக்கரனோட கேது சேர்ந்திருந்தால் பிரத்யங்கரா வாராகி. அந்த கிரகத்தினுடைய தன்மையறிந்து வழிபடுபவருக்கு உடனுக்குடன் பலன், உடனுக்குடன் ரிசல்ட். தலைவலிக்கு வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்டு என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டார், நல்லாயிருச்சு, அவருக்கு தலைவலிக்குது, தலைவலி மாத்திரை சாப்பிட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு தொந்தரவு வரும்போது அதுக்கு தகுந்த முறைகளை நீங்கள் நாடணும். அப்போ யாருக்காவது சந்திரன் கேது, சுக்கரன் கேது இருக்குன்னா பிரித்தியங்கிறா வாராகி இந்த வழிபாடு சப்போர்ட் பண்ணும். அதே போல் ஆண் கிரகங்களான சூரியன், செவ்வாய், குருவோட கேது சேர்ந்துருக்கு, உடனே விநாயகர், ஆஞ்சநேயர். சரிங்கய்யா, எனக்கு கேது தனிச்சிருக்கு, எந்த கிரகத்தோடய சேரலை, நேராக ஜீவசமாதி, ராகவேந்திரர், மகா பெரியவர், உங்களுக்கு பிடிச்ச கணக்கம்பட்டியார், 18 சித்தர்கள், சாய்பாபா, யாரையெல்லாம் பிடிக்குமோ கும்பிடுங்க. கேது இருந்தாலே வந்துருங்க, சாய்பாபா வீட்டுக்கு வந்துருவாருங்க. ஆமாம், எங்கிட்ட ஃபோட்டோ கொடுத்துல வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த யாருக்கெல்லாம் குரு ராகு, செவ்வாய் ராகு, குரு கேது, செவ்வாய் கேது இருக்கோ அவங்க வீட்டில் சாய்பாபா சிலை இருக்கும், அதுக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லாமல் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக வந்து சாய்னாலே நிழல், சாய்னாலே நிழல், அப்படி அந்த 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 நிழல் தன்மை அங்கே. அந்த கிரகம் யாருன்னா ராகு கேது தான், இவங்க தான் இதெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போ கேது அப்படின்னா ஞான காரகன். கேது நல்லா இருக்கணுங்கய்யா, கேதுவை கண்டு பயப்பட வேண்டாம். நான் கர்ம ஜோதிட வகுப்புலேயே உங்களுக்கு பரிகாரமாக கடைசியாக வர்றது கேது தான் சொல்லியிருப்பேன். சொல்யூஷன் கேதுகிட்ட தான் கிடைக்கும், கேதுகிட்ட தான் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். எப்படி கிடைக்கும்? அவர் ஒரு விஷயத்தை வேண்டாங்கிறார். கேதுனா தவறான ஒரு விஷயத்தை சேகரிக்காத, வேண்டாம், உனக்கு அது சரியாகாதுங்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கேது 5 இருக்குது, இப்போ கடகலக்கணும், 5 செவ்வாய் கேது இருக்குது, பூர்வீக சொத்து உனக்கு செட் ஆகாது, கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு அவர் இண்டிமேஷன் கொடுக்குறாரு. அது எப்படி? இது 10 ஏக்கர், இதோட மதிப்பு என்ன தெரியுமா? எனக்கு சேர வேண்டியதுன்னு காலரை தூக்கிடுவாங்க. அந்த சொத்து அவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆகாத வரைக்கும் தலைவலி கிடையாது. எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி என் சொத்துன்னு காலரை தூக்கிடுறாங்களோ அன்னைக்கு தான் உறவுகளை பிரித்து வேடிக்கை பார்க்கும். சொத்து தானே வேணும், வச்சுக்கோ. குழந்தை, பிள்ளைக, மருமக, மாமி யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கும். அப்போ கேது வரும்போது சுபகாரியங்களை ஏன் தள்ளி போடணும்னு ஒரு விதி வேணும் இல்லைங்களா? கேதுனாலே ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். புதுமண தம்பதிகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை. அந்த வீட்டுக்காரங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இரு வீட்டாரும் அந்த கேது திசை நடக்கும்போது முதல்ல என்ன ஆகும்? விரக்தி ஆகும், மன அமைதி கெடும். அப்போ அந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அடுத்து பேரனோ பேத்தியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அதுதானே எல்லாத்தோட இயல்பு.
அப்போ இந்த கேது வரும்போது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவேஷன், அந்த விரக்தி, மன அழுத்தம் இதெல்லாம் நிறைய ஆகும்போது அந்த இல்லற சந்தோஷங்கிறத அதை கட் பண்ணுவார். அப்போ தான் அந்த கேதுங்கிற அந்த தனிமை வந்து ரொம்ப அப்படியே லைக் பண்ணி லோன்லியே ஓடிட்டு இருக்கும். நிச்சயமாங்க, இந்த புதன் புதன் திசை முடிஞ்சு கேது திசை ஆரம்பிக்குது. மீன ராசி உத்தரட்டாங்க, புதன் திசை முடிஞ்சு கேது திசை ஆரம்பிக்கும். முதன்ல கல்யாணம் முடிச்சா கூட இந்த கேது திசையில நீங்க சொல்ற அதே எஃபெக்ட கொடுத்துருங்க. கேது வந்து ஒரு ஒரு பிரிவினை, அதாவது துண்டிக்கிறதுன்னு சொல்லுங்க, துண்டிக்கிறது கேதுவோட வேலை. அப்ப கேது திசை கேது புத்தியில மேக்சிமம் திருமணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்துல பலம். ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், அதே கேது ரெண்டாம் இடம், ஏழாம் இடம், பதினோராம் இடம் இருந்தாலும், 2, 7, 11 அதிபதிகளுடன் சேர்ந்தாலும் திருமணத்துக்கு பர்மிட் பண்ணுறார். ரெண்டுங்கிறது குடும்பம், 7ங்கிறது கல்யாணம், 11ங்கிறது சந்தோஷம். கேது அங்கே இருந்தால் கூட அவரோட பணி குடும்பம் கொடுக்கறது, திருமணத்தை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்குறங்கிற ஒரு வேலை அந்த கிரகத்துக்கு இயற்கையாக கிடைச்சிடும். அவருக்கு அப்போ கொடுக்கும்போது ஒன்றும் செய்யாதுங்க. அப்போ தான் நம்ம ஜாதகத்தில் அந்த கேதுவின் பலம் அறிந்து திருமணத்தை செய்யணும், கொடுக்கணும்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் கேது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. சரி, என் குழந்தைக்கு 2ல கேது அல்லது 7ல கேது அல்லது 11ல கேது தான் இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி வச்சேன், ஏன் நல்லாளின்னு கேட்பாங்கள்ல. அப்போ தான் மருமகனோ அல்லது மருமகளோ ஜாதகம் அமைச்சு கொடுத்துருப்பீங்கல்ல. அப்போ இந்த கேதுவுக்கு ஆப்போசிட்டாக கிரகணத்தை பண்ணக்கூடிய சந்திர திசையோ, சூரிய திசையோ, செவ்வாய் திசையோ, சனி திசையோ ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இந்த வண்டி ஓடாது, நிறுத்திடும். அப்போது 10 பொருத்தத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேலை செய்யாது. ஒரு 5 இல்லை 10% எடுத்துக்கலாம். அந்த தினம், கணம், மகேந்திரம், யோனி இதெல்லாம் தேவை. இதை தாண்டி லைஃப் லாங்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யோக தசை நடக்குதா, 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான கிரக நிலைகளாக இருக்கா, இதையெல்லாம் ஆய்வு பண்ணாமல் பொருத்தம் பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிச்சயமாங்க, அந்த பொருத்தம் பார்க்குறதே கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் பார்க்கணுமாங்க. கல்யாண பொருத்தம் பார்க்கணும்னு ஜாதகம் கொடுத்துட்டாங்கன்னா 2 to 3 நாள் ஆயிரும். கண்டிப்பாங்க, அவ்வளோ வேலை இருக்கும்பாங்க. ஆமாம், அந்த பொருத்தம் வந்து அவ்வளோ பெக்குலியராக நம்ம பார்த்து தான் அமைச்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், ஒரு காமன் நேரம்னு சும்மா அந்த கடமைக்கு நம்ம பார்க்கறதுல பிரயோஜனம் குறைவாயிரும். அப்போ அவன் கல்யாணம் பண்ணி வச்சு முதல் பாவமே வந்து சேர்த்து வச்ச நம்ம அது பொருத்தம் போட்டவங்களுக்கு வந்துடக்கூடாது, அது தவறாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கேது திசையும் நடந்து 2 கல்யாணமும் தோஷம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பார்த்துருக்கணும், ஈஸியாக வெட்டி விட்டுட்டு 2வது கல்யாணத்தை கூட்டு போயிடும். அப்போ கேது திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும்போது கண்டிப்பாக 95% ஜாக்கிரதையாக தான் இருக்கும். இவங்க ஞான மார்க்கத்தை அடையும் போது, இறை வழிபாடை அடையும் போது, சரணாகதி பண்ணும்போது நிச்சயமாக மன அழுத்தங்கள் குறையும். கேது திசை வந்துச்சுன்னா அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்குங்கய்யா, கரெக்டான நேரத்துக்கு ஃபுட்டு கூட எடுத்துக்க முடியாது. நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ என்னைய முறைச்சேன்னு கேட்பாங்க, நீங்கள் அன்பாக பார்த்தா கூட. அப்போ கேது வரும்போது நம்ம யாராவது கூட பேசுகிறோம், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உறவுகள் நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கும். அப்புறம் எப்படிங்க ஒரு மனுஷன் கேது வரும்போது தனிமைப்படுத்த முடியும், இப்படியெல்லாம் தானே தனிமைப்படுத்த முடியும். இதுக்கான வேலைகளை அந்த கேது கண்டிப்பாக செய்ய ஆரம்பிப்பார். பொதுவாக கேதுங்கிறது 3, 6, 10, 11 இந்த இடங்களில் உபஜயஸ்தானமாக சொல்லப்படுது. அங்கே இருக்கும்போது கேதுவுக்கு பலம், இது பொது கருத்து. மற்ற சுயஜா அவங்கவுங்க சுயஜாதகத்தில் என்ன நட்சத்திர சாரம், யாரெல்லாம் பார்க்குறாங்க, எத்தனாவது திசையாக அது கேது வருது, என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தகப்பனாருக்கு 40 வயசுன்னு வச்சுக்கணும், பையன் ஆயில்யத்திலேயோ கேட்டையிலையோ ரேவதிலேயோ பிறந்துடுறார், அடுத்தது கேது வரப்போகுது. அந்த பையனுக்கு கேது வரும்போது இங்கே அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கும். அப்போ வீட்டில் ஒருத்தர் கேது வந்தாலுமே மருத்துவ செலவு, மனநிலையில் தொந்தரவு, வீண் செலவு, அலைச்சல், கெட்ட பேர், வம்பு வழக்கு, சின்ன சின்ன விபத்துகள், வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கும். அப்போ இதுக்கு என்னையா உபாயம், கேதுவில் என்னதான் நல்லதுன்னு, கேது திசையில் சாதித்தவர்களும் வெற்றியடைந்தவர்களும் உண்டு, ஆனால் குறைந்த பர்சன்டேஜ், நிறைய இருக்காது, குறைஞ்ச பர்சன்டேஜ் தான் இருக்கும்.
அப்படி அவருக்கு கேது நடக்கும்போது மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ யோக திசையாக இருக்கும், இதில் அப்படியே வண்டி ஓடிடும் தப்பிச்சு. இல்லை கேது நடக்கும்போது உறவுகளை பிரிந்து தனியாக போய் இருந்து வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், தனியாக தான் இருக்கிறேன்னா அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பொருளாதாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக நிச்சயம். அப்போ கேதுக்கு இவ்வளோ இருக்குங்கய்யா? நிச்சயமாங்க. அதே மாதிரி கேது திசையில் சில பேர், நான் சொல்கிற பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், தவறான பழக்க வழக்கங்களை போயிடுறாங்கய்யா, அதுலேருந்து மீண்டே வர முடியாத மாதிரி. இப்போ நம்ம கோயிலில் எப்படி உட்காரோன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அதே இடத்துல உட்கார மாதிரிலாம் போயிடறாங்க. அது எதுனாலங்க ஏன் நடக்குது? கேது அப்படிங்கிறது வந்து பழக்க வழக்கம்னா ரெண்டாம் இடங்கய்யா. அப்போ கேது திசை நடக்கும்போது கேது நின்ற இடம் இருக்கு பாரு, அதுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும். அப்போ தான் அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன மாதிரிங்கிறத நம்ம அது பார்க்க முடியும். பழக்க வழக்கம்ங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கணும். ஒன்று குடும்பத்துக்குள்ள பழக்க வழக்கம், சமுதாய பழக்க வழக்கம். ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கம், இவர் டீசெண்டாக ஒழுக்கமாக பர்ஃபெக்ஷனாக கரெக்டான ஆளான்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணணும். சமுதாய பழக்க வழக்கம் நல்லா இருக்குதுன்னா 5-9 நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகத்தில் கேது நடந்து நாலாம் இடமும் கெட்டு 5-9 கெட்டு போச்சுன்னா சமுதாய பழக்க வழக்கமும் கெடும், குடும்பத்தில் இவரோட பழக்க வழக்கத்தினாலே அவமானம் வரும், போராட்டத்தை சந்திப்பாங்க. கேது நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடம் கெட்டு போனாலும் அந்த திசையில் பழக்க வழக்கம் மாறும். ஏற்கனவே கேது தொந்தரவு பண்ண போகிறாரு, இதில் இந்த 4 பாவங்களும் சப்போர்ட் பண்ணலின்னு வைங்கயா, கண்டிப்பாக அதில் டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதான் உண்மை. அப்போ அதுக்கு பரிகாரம் இருக்குங்களா அந்த மாதிரி? இது அதான் கேது அப்படின்னா தனித்த கேதுவுக்கு ஞானிகள் சித்தர்கள் இந்த வழிபாடு எடுத்துக்கலாம். ஆண்கிரகத்தோடு சேர்ந்த கேதுவுக்கு இது விநாயகர் ஆஞ்சநேயர். பெண்கிரகத்தோடு சேர்ந்த கேதுவுக்கு பிருத்தியங்கிற வாராகி. நிச்சயமாங்க. அது அது போக நம்ம கட்டங்களை பார்க்குறப்ப இன்னும் நிறையா சொல்லலாம். ஆமாங்க. அதோடு சேர்ந்து கேது சூரியனோட வீட்டிலோ குரு வீட்டிலோ இருந்தால் சரபேஸ்வரர். சூரியன் வீட்டில் இருந்தாலோ குரு வீட்டில் இருந்தாலோ சரபேஸ்வரர் கேது. அதே போல் கேது மேசத்திலோ விருச்சிகத்திலோ செவ்வாய் வீட்டில் இருந்தாலோ முருகப்பெருமான். நிச்சயமாங்க. இந்த ஒரு கேள்வி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, கேது வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு உருவமும் கிடையாது, நிழல் கிரகம், ஆனால் செவ்வாயை போல தான் ஆக்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. அது ஏங்க செவ்வாயை போல ஆக்ட் பண்ணுன்றாங்க? செவ்வாய் செம்பாம்பும் செம்பாம்பும் செவ்வாயினே பேருங்கய்யா. செம்பாம்புங்கிறது என்ன? கேது. கருநாகம்ன்றது என்ன? ராகு. கருப்பு கலர்ல இருக்கிற இன்னொரு பிளானட் சனி. சிகப்பு கலர்ல இருக்கிற இன்னொரு பிளானட் என்ன? கேது. அதனாலதான் கேது போல் செவ்வாய். அப்ப அந்த கோபம் அந்த ஆத்திரம் அதெல்லாம் வரும். செவ்வாயோட குணதசங்கள் கேது திசையில நிறைய இருக்குங்க. வைராக்கியம் அதிகங்க கேது நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் இருக்கு இல்லைங்க, இவங்ககிட்டலாம் நீங்கள் பேசவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்ய போகிறாங்க. உண்மை உண்மை. நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, நீ சொன்னா நான் கேட்குற ஆளா, அதெல்லாம் வேற ஆளை பாருன்றுவாங்க. முதல்ல ரெக்வஸ்ட்டு ஆரம்பிச்சு அப்புறம் ஆர்டருக்கு வந்துடுவாங்க. அன்பாக நம்ம போனால் தான் அவங்கக்கிட்ட சாதிக்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கேதுங்கிறதும் செவ்வாய்ங்கிறதும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும், ராகுவும் சனியும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். நிச்சயமாங்க நிச்சயமாங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் கேதுன்னா என்ன, கேது திசையில் என்னென்ன நடக்கும், அதற்கான பரிகாரம், கேது புத்தி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கோங்க. கண்டிப்பாக பார்க்குற நேரில் பயன்படுத்திப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சுகமே சொல்லுங்கய்யா. நன்றியா. வணக்கங்கய்யா.